தலைவலி, ஹெட்ஏக் அப்படின்னு வருது அப்படின்னா இதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம், ஒருவேளை தலைவலி வந்தால் நம்ம உடனடியாக செய்ய வேண்டிய இயற்கையான வழிமுறைகள் என்ன அப்படி எல்லாம் தாண்டி ஒரு சிலருக்கு நான் தலைக்கு குளிச்சாலே எனக்கு வந்து தலைவலி வருது. அனைவருக்கும் வணக்கம். தலைவலி அப்படின்னு சொல்கிறது நம்மில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். சடனாக எனக்கு வந்து தலைவலி வருது, எந்த ஒர்க்குமே பண்ண முடியல, ஒருவேளை எனக்கு தலையில் வலி வருது அப்படின்னா ஒரு 2-3 நாட்கள் இருந்துட்டு தான் போகுது, இல்லை அது வரப்போ என்னால் எந்த ஒர்க்குமே பண்ண முடியல, சாப்பிட முடியல, ரொட்டீன் ஒர்க் எதுவும் பண்ண முடியல, தூங்க முடியல, ரொம்ப டென்ஷனாகவே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம். பொதுவாக தலைவலி, ஹெட்ஏக் அப்படின்னு வருது அப்படின்னா இதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம், ஒருவேளை தலைவலி வந்தால் நம்ம உடனடியாக செய்ய வேண்டிய இயற்கையான வழிமுறைகள் என்ன அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாக நமக்கு தலைவலி வர்றதுக்கான பல காரணங்களில் முக்கியமான காரணம் என்னென்னா உணவு சரியாமை, இன்டைஜிஷன் பிரச்சனை. நம்ம எடுக்கக்கூடிய உணவு சரியாக செரிமானம் ஆகலை அப்படின்னா ஆமாம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க. வயிற்றிலேயே அந்த உணவு சரியாக செரிக்காமல் வயிற்றிலே புளித்து நமக்கு என்ன ஆகுதுன்னா கேஸ் ஃபார்மேஷன் ஆகிட்டு உடனடியாக நமக்கு தலைவலி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது. சில சொல்லுவாங்க ஏதாவது ஒரு ஃபுட்டு எடுத்துட்டு எனக்கு இம்மிடியட்டாக தலைவலி வருது அப்படின்னா உடனே நான் வாமிட் பண்ணாதான் அந்த தலைவலி எனக்கு க்யூர் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நெக்ஸ்ட் டே நம்ம வந்து மோஷன் போனதுக்கு அப்புறம் தான் அந்த தலைவலி அப்படின்றது க்யூர் ஆகும். உடலுக்கு ஏற்றுக்காத உணவு நம்ம ஏதாவது எடுக்கிறோம் அப்படின்னும் போது தான் அதிகப்படியான தலைவலி அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கும். அடுத்து இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது. தினமுமே நம்ம வந்து மலம் கழிக்கலை அப்படின்னும் போது தான் அதிகப்படியான தலைவலி, தீராத தலைவலி நிறைய பேருக்கு இருக்கும். இதற்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா தலைவலிக்கான ட்ரீட்மெண்ட் வந்து நிறைய பேர் எடுத்துகிட்ருப்பாங்க, தைலம் போடுறது இல்லை டேப்லெட் எடுக்கிறது இந்த மாதிரி. பட் நம்ம ரெகுலராக இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குது அப்படின்னும் போது தான் தலைவலிக்கான ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்றது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு ஹெட்ஏக் இருக்குது, முக்கியமாக மைக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி வருது. ஒற்றை தலைவலி வர்ற சமயத்தில் என்ன ஆகும்னா நம்ம கழுத்து பகுதி, கண்ணப்பகுதி, காதுக்குள்ளே எப்பவுமே ஒரு சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கிறது, இல்லை தலை சுற்றி நம்ம வந்து ஒரு இடத்துல நிற்கிறோம் அப்படின்னா என்னால் பேலன்ஸ் பண்ண முடியல, ஒரு சைடாக நான் போயிட்டுருக்கேன், இல்லை உட்காந்து எந்திரிக்கும்போது எனக்கு ஒரு சைடாக திரும்புது, இல்லை படுத்து எந்திரிக்கும் போது தலை சுற்றுது, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் சொல்லுவாங்க. இதற்கு முக்கியமான காரணம் இல்லை மைக்ரைன் வருது, எனக்கு தலைவலி அடிக்கடி வருது அப்படின்னா க்ரானிக் டிப்ரெஷன், நீண்ட நாட்களாக மன அழுத்தத்தில் இருக்கிறோம், சரியாக தூங்காமல் இருக்கிறோம், இல்லை நம்ம சரியாக ஃபுட் எடுக்காமல் ஏதாவது ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நம்ம ஆழ் மனசில் போட்டு அதை நினச்சி கவலையில் ஒரு டிப்ரெஷன்லேயே இருக்கிறோம் அப்படின்னும் பொழுது தான் தலைவலி அப்படின்றது தீராத தலைவலியாக நமக்கு வரும். அடுத்தது இன்னும் ஒரு சிலருக்கு செர்விகல் ஸ்பான்லோசிஸ், அதாவது கழுத்து பகுதியில் எலும்பு தேய்மானம் இருக்குது அப்படின்றவங்க, இல்லை நர்வ் கம்ப்ரெஷன் இருக்குது, இல்லை கழுத்து ஷோல்டர் பகுதியில் எனக்கு ஏதாவது அடிபட்டுருக்கு அப்படின்னும் பொழுது தான் பின்மண்டையில் வலி நிறைய பேருக்கு இருக்கும். எனக்கு தலை ஃபுல்லாக எனக்கு எப்பவுமே நார்மலாக இருக்குது, பட் பின்னாடி மண்டை மட்டும் பின்னாடி தலையில் எனக்கு வலிச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பார்வையில் ஏதாவது பிரச்சனை, கண்ணுக்கு போகக்கூடிய நரம்புகளில் பிரச்சனை இருக்குது அப்படின்னும் போதும், நம்ம கண்களில் போகிற நரம்புகளில் ஏதாவது கட்டிகள் இருக்குது அப்படின்னும் போதும், பின் மண்டையில் இருக்கக்கூடிய மூளை பகுதியில் நமக்கு ஏதாவது செயல்பாடு குறையுது அப்படின்னும் போதும் தலையிலோட பின்பக்கத்தில் வலி இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து ஒரு சிலருக்கு முன்னேற்றியில் வலி இருக்கும், முன்னேற்றியில் வலி இருக்கிறது உச்சந்தலையில் வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு பேசிக்கான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது. நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழிகள் மாதிரி காற்றறிகள் இருக்கும், அதில் ஏதாவது இன்ஃப்ளமேஷன் ஆகுது, நம்ம தான் ஃப்ளூயிட் செக்ரிஷன் அங்கே கலெக்ட் ஆகி நமக்கு அடிக்கடி ரன்னிங் நோஸ் வருது, ஏதாவது டஸ்ட்டில் போனோம்னா தும்மல் வருது, சடனாக எனக்கு வந்து தலைவலி வந்து தலை பாரம் முன்னேற்றியில் வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உச்சந்தலையிலும் நிறைய பேர் வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு எல்லாம் காரணம் என்னென்னா ஒன்று சைனசைட்டிஸ், இல்லை நேசல் பாலிப் அப்படின்னு சொல்லக்கூடிய மூக்கில் சதை வளர்ச்சி அப்படி இருக்குது அப்படின்னும்போது முன்னேற்றிலோ இல்லை உச்சந்தலையிலோ வலி இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஒரு சிலருக்கு நான் தலைக்கு குளித்தாலே எனக்கு வந்து தலைவலி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. தலைக்கு குளிச்சுட்டு வந்த உடனே தலைவலி இருக்குது, தலையில் நீர் கோர்த்துக்குது, மூக்கில் தண்ணியாக வருது, இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாம் நிறைய பேருக்கும் சொல்லுவாங்க. பொதுவாக இந்த தலைவலி அப்படின்றது என்னென்னா உடல் உள்ளுறுப்புகளில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னும் போது தான் நமக்கு அது தலைவலியாக நமக்கு வெளிக்கொண்டு வருது. இதற்கு உடனே நம்ம வந்து ஒரு பெயின் கில்லரை போடுறோம் அப்படின்னும்போது அந்த நேரத்தில் அது வந்து நமக்கு ஒரு தலைவலிக்கு ஒரு சொல்யூஷனாக இருந்தாலும் பின்னாடி அது நமக்கு நிறைய பிரச்சனைகளையும் நிறைய பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தும். இயற்கையான முறையில் தலைவலியை நம்ம எப்படி சரிப்படுத்தலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம்.
இயற்கையான நம்ம உணவில் அடிக்கடி நம்ம என்ன பண்ணோம், இஞ்சி மஞ்சள் பூண்டு இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். சுக்கு ஒற்றடம் நம்ம பயன்படுத்தலாம். சுக்கு ஒற்றடம் இல்லை சுக்கு பற்று, நம்ம வீட்டிலே பார்த்துருப்போம் தாத்தா பாட்டிலாம் நிறைய சுக்கு பத்து வந்து தலைக்கு போடுவாங்க. இதில் என்னென்ன சேர்த்து நம்ம போடலாம் அப்படின்னா, சுக்கு இது கூட பால் சாம்பிராணி கொஞ்சம் மஞ்சள் இது மூன்றும் எடுத்துகிட்டு வெந்நீர் விட்டு நல்லா இழைச்சி தலையில் பத்து போடலாம். இல்லை கழுத்து பகுதியில் வலி இருக்குது அப்படின்னும் பொழுது கழுத்து பகுதியிலும் இந்த பற்றை போட்டுட்டு வரலாம். இதை போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நல்லா வெந்நீர் வச்சு முகத்தை கழுவிட்டு வரலாம். சித்த மருத்துவத்தில் நீர்க்கோவை மாத்திரை அப்படின்ற மாத்திரையும் கிடைக்குது. இந்த மாத்திரையை ஒரு இரண்டு மூன்று மாத்திரை தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு வெந்நீர் விட்டு, இதையும் நம்ம தலையில் சைனசைட்டிஸ் இருக்குது அப்படின்றவங்க முகத்தில் கண்ண பகுதியிலலாம் நம்ம பத்து போட்டுட்டு வந்தோம் அப்படின்னாலும் அந்த முகத்தில் இருக்கக்கூடிய நீர் எல்லாமே உறிஞ்சி ஆரம்பிக்கும், தலைவலி அப்படின்றது குறையும். சித்த மருத்துவத்தில் இன்னொரு அருமையான மருத்துவம் இருக்குது, அதுதான் புகை மருத்துவம் அப்படின்னு சொல்கிறோம். தலைவலி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மஞ்சள் கொம்பு சுக்கு அப்படி இல்லைன்னா மிளகு இதை வந்து நல்லெண்ணெய் விளக்கில் காட்டி அதிலிருந்து வரக்கூடிய புகையை நம்ம நுகர ஆரம்பித்தோம் அப்படின்னா, ஸோ ஒரு சிலருக்கு இந்த நேசல் பாலிப்பு மூக்கு பகுதியில் சதை வளர்ச்சி இருக்குது அப்படின்றவங்க தலைவலி இருக்குது அப்படின்னும் பொழுது இந்த புகைகளை நம்ம சுவாசிச்சுட்டு வரலாம். இதையும் தாண்டி ரொம்ப நாளாக எனக்கு வந்து குரோனிக் டிப்ரெஷன் இருக்குது, மன அழுத்தத்தில் இருக்கிறேன், இதனால் எனக்கு தலைவலி வருது அப்படின்னா, ஸோ நம்ம மன அழுத்தத்திற்கு என்னென்ன காரணமோ அதிலிருந்து வெளியில் வரணும். முக்கியமாக காலையில் நம்ம தினமுமே மூச்சு பயிற்சி மெடிடேஷன் இல்லை மூச்சு பயிற்சி பிராணாயாமம் உள்ளிட்ட பயிற்சிகள் செய்கிறது, இல்லை நம்ம மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதை தேர்ந்தெடுத்து அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா, தேவையற்ற நம்ம மாத்திரைகள் எடுக்கிறது இல்லை அதுக்காக நம்மளே சைட் எஃபெக்ட் கொண்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து தவிர்த்து தலைவலி இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். நன்றி.